ஜன்னல்களால் வீடுகளுக்குள் பாய முயலும் சிறுத்தைகள், ஸ்ரீலங்காவில் நடக்கும் பயங்கர சம்பவம். மீண்டும் காலிமுகத்திடலுக்கு வந்த போராட்டக்காரர்கள், கடும் பதற்றமடையும் கொழும்பு நகரம். கஞ்சா வளர்த்த காவல்துறை உத்தியோகத்தர் சிக்கினார், வெளியான முழு விவரம். பிக்பாஸில் இருந்து வெளியேறிய இலங்கை பெண் ஜனனிக்கு அடித்த அதிர்ஷ்டம், திரைத்துறையில் முதல் களமிறக்கம். கொழும்பில் ஐபோன் விற்பனை போர்வையில் பெரும் மோசடி, மக்களுக்கு அவசர செய்தி. கிளிநொச்சியில் நடந்த பெரும் விபரீதம், தம்பியின் கத்திக்குத்தில் அண்ணன் பலி. சம்பந்தனின் இல்லத்தில் தமிழ்க் கட்சிகள் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம், புதிய முடிவு. பெருமதியான மர்மப் பொருட்களுடன் போலீசாரிடம் சிக்கிய இரண்டு பேர், எத்தனை கோடி தெரியுமா? மின்சார கட்டணங்களுக்கான புதிய விலை சூத்திரம், மக்களுக்கு அவசர செய்தி. ஈரான் பாலைவனத்தில் மீட்கப்பட்ட 6 இலங்கை இளைஞர்கள், வெளியான பரிதாப கதை. இனி தமிழ் மொழியில் கடிதங்களை அனுப்புவதற்கு நடவடிக்கை, அமைச்சர் பணிப்புரை. ஆடையில் சிறுநீர் கழித்த ஜனாதிபதி, 6 பேர் கைது. நாடாளுமன்ற முற்றுகை, அடித்து நொறுக்கப்பட்ட பொருட்கள். குறைந்த விலையில் ஐபோன்களை வழங்குவதாக கூறி 500 பேரிடமிருந்து 50 மில்லியன் ரூபாவை மோசடி செய்த ஒருவர் கொழும்பு மோசடி விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு 15 மாதம் பெட்டிய பகுதியைச் சேர்ந்த 29 வயதான சந்தேக நபர், இருவரால் செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் புகார்களில் சந்தேக நபர்கள் 7.5 மில்லியன் ரூபாவிற்கு மேல் மோசடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மொபைல் போன்கள் தருவதாக உறுதியளித்து அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுள்ளதாக கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபருக்கு எதிராக கொள்ளுப்பட்டி போலீசில் மாத்திரம் 500 மேற்பட்ட முறைப்பாடுகள் இருப்பதாக கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சியில் சகோதரர்கள் இருவருக்கிடையில் ஏற்பட்ட முரண்பாடு ஒரு உயிர் பிரிவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்று கிளிநொச்சி தர்மபுரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சகோதரர்களுக்கிடையில் தொலைபேசியால் ஏற்பட்ட முரண்பாட்டால் அண்ணனை தம்பி கத்தியால் குத்தியுள்ளார். குறித்த சம்பவத்தில் அண்ணன் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் 37 வயதுடைய தர்மராசா தவசீலன் என்ற 3 பிள்ளைகளின் தந்தை என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவளின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் தர்மபுரம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கி ஆகியோரை விடுவிக்கக் கோரி இன்று கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் சடுதியாக அதிகரிக்கப்படும் மின்சார கட்டணம் குறைக்கப்பட வலியுறுத்தியும் ஆங்காங்கு போராட்டங்கள் கூச்சல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய போராட்டத்தில் இதற்கான அடித்தளத்தை காண முடிந்துள்ளது. கொழும்பு காலிமுகத்திடலில் இந்த கோரிக்கை மனுவில் கையெழுத்து திரட்டும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கையெழுத்து திரட்டும் போராட்டத்துக்கு மக்கள் பெருமளவில் ஆதரவு வழங்கினர். இலங்கையில் கடந்த மே மாதம் மற்றும் ஜூன் ஜூலை ஆகிய மாதங்களில் 9 தேதிகளில் நடைபெற்ற போராட்டங்களின் போது பாரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறியிருந்தனர். இந்த வகையில் நேற்றைய போராட்டத்தில் கொழும்பு நகரில் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. அக்கரைப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்கரைப்பத்தனை நியோகொலனி பகுதியில் மக்கள் வாழும் பகுதியில் கடந்த சில காலமாக சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதால் மக்கள் பெரும் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். குறிப்பிட்ட பகுதியில் கடந்த காலங்களில் சிறுத்தைகள் இரவு வேளைகளில் மக்கள் நடமாடும் பகுதிகளுக்கு வருகை தந்து கால்நடைகளை எடுத்துச் செல்வதை நாம் கடந்த காலங்களில் ஊடகங்களூடாக வெளிப்படுத்தியிருந்தோம். எனினும் இது தொடர்பில் வன பாதுகாப்பு அதிகாரிகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர். இந்நிலையில் கடந்த 7 தேதி அன்று இரவு சிறுத்தை ஒன்று இந்த பகுதியில் வசிக்கும் எஸ் நாகராஜ் என்பவரின் வீட்டுக்கு வந்து செல்லும் காட்சி அவரின் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் மக்கள் நடமாடும் பகுதியில் இரவு வேளைகளில் வெளிச்சத்திலும் சிறுத்தைகள் வருகை தந்து கால்நடைகளை கொண்டு செல்வதால் இந்த பகுதியில் பதற்ற நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. மொழராக்கலி காவல்துறை அத்தியட்சகர் சிசிரகுமார காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால்
600 மேற்பட்ட கஞ்சா செடிகளுடன் அவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை அதிகாரியின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது உலோக ஸ்கேனர் ஒன்றையும் மீட்டுள்ளதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். கஞ்சா செடிகள் மற்றும் காவல்துறை அதிகாரி ஆகியோர் மேலதிக விசாரணைகளுக்காக முர்ராகலி காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். காவல்துறை அதிகாரியின் சாரதியான காவல்துறை உத்தியோகத்தர் உட்பட 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஒரு ஜீப் வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஓவா மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொறுப்பேற்றுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரபலமான தொலைக்காட்சிகளில் ஒன்றான விஜய் டிவியில் 94 நாட்களை கடந்து சூப்பராக ஓடிக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சிதான் பிக் பாஸ் சீசன் 6. இந்நிகழ்ச்சியில் முக்கிய போட்டியாளராக கலந்து கொண்டவர்தான் இலங்கை பெண்ணான ஜனனி. தற்போது இவர் இந்த நிகழ்ச்சியினூடாக மிகவும் பிரபலம் அடைந்துள்ளார். அதேபோல் ஆரம்பத்தில் இவரின் நடவடிக்கைகள் ரசிகர்களை மிகவும் கவரும் வகையில் இருந்ததால் ஏராளமானோர் ஜனனியை ஆதரிக்க தொடங்கினர். ஆனால் போக போக அமுதவாணனோடு இவர் கூட்டு சேர்ந்து விளையாடுவது, எப்போதும் அவருடனே அமுது அமுது என்று சுற்றி கொண்டிருந்தது ரசிகர்களை சலிப்படைய செய்துள்ளது. இதனால் பிக்பாஸ் வீட்டை விட்டு அவர் வெளியேறினார். பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியதைத் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆர்வமாக இருந்த இவர் தற்போது பூர்விகா மொபைல் விளம்பரத்தில் நடித்துள்ளார். இதனால் ஜனனிக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் ஜனனி விரைவில் படங்களில் நடிப்பார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்ட மாகாண அதிகாரங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த அரசாங்கத்துக்கு ஒரு வார காலம் அவகாசம் வழங்குவதென்றும் அந்த கால அவகாசத்துக்குள் அதிகாரங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் அரசாங்கத்துடன் பேச்சை தொடரப்போவதில்லை என்று தமிழ் கட்சிகள் தீர்மானித்துள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனின் இல்லத்தில் நேற்று மாலை கூடிய தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். இந்த கூட்டத்தில் ரா சம்பந்தன், மாவி சேனாதிராஜா, சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திர, கே எம் சிவாஜிலிங்கம், எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். நாளைய தினம் அரசாங்கத்திற்கும் தமிழர் தரப்பினருக்கும் இடையில் பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் கலந்துரையாடலின் போது முன்வைக்கப்பட வேண்டிய விடயங்களை ஆராய தமிழ் தேசிய கட்சிகள் சந்திப்பில் ஈடுபட்டன. இதன்போது அரசியல் அமைப்புக்கு அமைப்பாக மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் புடுங்கப்பட்ட அதிகாரங்களை மீளளிக்கவும் அரசாங்கத்துக்கு குறுகிய கால அவகாசம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் கற்பட்டி சின்ன குடியிருப்பு பகுதியில் 2 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய ஐஸ் போதைப்பொருளுடன் 2 பேர் கற்பட்டி போலீசாரால் நேற்றைய தினம் மாலை கைது செய்யப்பட்டனர். ஐஸ் போதைப்பொருளை முச்சக்கர வண்டியில் கடத்திச் செல்வதாக போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்றிருந்த ரகசிய தகவலுக்கமைய கற்பட்டி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறித்த முச்சக்கர வண்டியை நிறுத்தி சோதனைக்குட்படுத்திய போது ஐஸ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் 2 கோடிக்கு அதிக பெறுமதி என போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக கற்பட்டி போலீசார் தெரிவிக்கின்றனர். மின்சார கட்டணத்துக்கு செலவு சீர்திருத்தத்தோடு கூடிய விலை சூத்திரத்தை தயாரிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நேற்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அனுமதி கிடைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் உரிய விலை சூத்திரத்திற்கான முன்மொழிவை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த பின்னர் இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளது. ஈரான் எல்லைக்கருகாமையில் உள்ள பாலைவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த 6 இலங்கை இளைஞர்கள் மீட்கப்பட்டு நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இளைஞர்கள் 6 பேரும் கடுமையாக வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டு தாக்கப்பட்டு உணவும் சம்பளமும் வழங்கப்படாத நிலையில் பெரும் முயற்சியில் மீட்கப்பட்டுள்ளனர். நாடு திரும்பியவர்கள் திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தில் வசிப்பவர்களாவர். இவர்கள் கிண்ணியாவில் உள்ள சட்டவிரோதமான தரகர் ஊடாக குவைத்துக்கு வேலைக்கு சென்றுள்ளனர். அங்கு குவைத் ஷேக் ஒருவரால் நடத்தப்படும் பண்ணையில் பணிக்கமர்த்தப்பட்டனர். குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு இரவு நேரத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமது தொடர்பில் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை மீட்கும் நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் இலங்கை இளைஞர்களை மீட்பதற்காக குவைத்தின் உயர் பாதுகாப்பு பிரிவின் மேஜர் ஜெனரல் ஒருவரின் உதவியுடன் சிறப்பு ராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு மீட்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெருந்தோட்டத்துறை குறித்து வழங்கப்படும் அனைத்து கடிதங்களையும் தமிழ் மொழியில் அனுப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணேகர் அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். பொதுவான தொழிலாளர் சட்டம் ஒன்று உருவாக்கப்படும் போது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மீது தாக்கத்தை செலுத்தும் விடயங்கள் தொடர்பில் தனித்தனியாக விசேட அவதானம் செலுத்துமாறும் அமைச்சர் மனுஷ நாணேகர் தெரிவித்துள்ளார். அண்மையில் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தெற்கு சூடான் ஜனாதிபதி ஜல்வாஹிர் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது தன்னுடைய நீள காச்சட்டையில் சிறுநீர் கழித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படவில்லை என்றாலும் இணையதளத்தில் காணொலி வழியாகி வைரலாகியுள்ளது. இந்நிலையில் குறித்த வீடியோவை பகிர்ந்ததற்காக கூறி நிகழ்வில் பங்கேற்ற 6 ஊடகவியலாளர்களை போலீசார் கைது செய்துள்ளனர்.
பிரேசில் நாடாளுமன்றத்துக்குள் புகுந்த முன்னாள் ஜனாதிபதி போல்சனேரேவின் வன்முறையாளர்கள் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளனர். பிரேசில் நாட்டில் சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது. இந்த தேர்தலில் ஜனாதிபதி போல்சனேரே குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். முன்னாள் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா பிரேசிலின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார். மிக குறைந்த வாக்கு வித்தியாசமே இருந்த நிலையில் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத போல்சனேரோ தன்னுடைய ஆதரவாளர்களோடு அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் போல்சனேரோவின் ஆதரவாளர்கள் பிரேசில் நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்டனர். தேர்தலில் போல்சனேரோ தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை ஏற்றுக்கொள்ளாத அவர் இவ்வாறு வன்முறையில் ஈடுபட்டுள்ளார். ஜன்னல்களால் வீடுகளுக்குள் பாய முயலும் சிறுத்தைகள், ஸ்ரீலங்காவில் நடக்கும் பயங்கர சம்பவம். மீண்டும் காலிமுகத்திடலுக்கு வந்த போராட்டக்காரர்கள், கடும் பதற்றமடையும் கொழும்பு நகரம். கஞ்சா வளர்த்த காவல்துறை உத்தியோகத்தர் சிக்கினார், வெளியான முழு விவரம். பிக்பாஸில் இருந்து வெளியேறிய இலங்கை பெண் ஜனனிக்கு அடித்த அதிர்ஷ்டம், திரைத்துறையில் முதல் களமிறக்கம். கொழும்பில் ஐபோன் விற்பனை போர்வையில் பெரும் மோசடி, மக்களுக்கு அவசர செய்தி. கிளிநொச்சியில் நடந்த பெரும் விபரீதம், தம்பியின் கத்திக்குத்தில் அண்ணன் பலி. சம்பந்தனின் இல்லத்தில் தமிழ் கட்சிகள் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம், புதிய முடிவு. பெறுமதியான மர்ம பொருட்களுடன் போலீசாரிடம் சிக்கிய இரண்டு பேர், எத்தனை கோடி தெரியுமா? மின்சார கட்டணங்களுக்கான புதிய விலை சூத்திரம், மக்களுக்கு அவசர செய்தி. ஈரான் பாலைவனத்தில் மீட்கப்பட்ட 6 இலங்கை இளைஞர்கள், வெளியான பரிதாப கதை. இனி தமிழ் மொழியில் கடிதங்களை அனுப்புவதற்கு நடவடிக்கை, அமைச்சர் பணிப்புரை. ஆடையில் சிறுநீர் கழித்த ஜனாதிபதி, 6 பேர் கைது. நாடாளுமன்ற முற்றுகை, அடித்து நொறுக்கப்பட்ட பொருட்கள்.